நாளில நமக்கு நல்ல ஒரு செய்தியாளரை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் தரப்போகிறார். தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சில வருடங்களாக நமது சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அதனால ஆஸ்டர் அசரியா அவர்களை தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி நாம் கைகளை தட்டி வரவேற்போம். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். இரண்டாவது பாஸ்டருக்காக கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் தேவ செய்திக்குள்ளாக போகும் முன்பாக இந்த 2024 ஆண்டு முதல் மாதத்திலே உங்களை சந்திக்க கர்த்தர் பாராட்டின கருவிக்க கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. எளிமையான பாடல் தான். பலன் தரும் தெய்வமே உன்னை ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே உன்னை ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, இயேசு அப்பாவுக்கே. பலந்தரும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, பலந்தரும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, காண்கின்ற தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, காண்கின்ற தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, இயேசு அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவனுக்கே, எங்கள் தேவனுக்கே. பலம் தரும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, பலம் தரும் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, காண்கின்ற தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ, காண்கின்ற தெய்வமே உன்னை ஆராதிக்கின்றோ. கர்த்தரின் ஊழியக்கும் தீர்க்க தரிசிப்போ, கர்த்தரின் ஊழியக்கும் தீர்க்க தரிசிப்போ. உன்னாக பயந்ததற்கு பலனை தருபவரே, உன்னாக பயந்ததற்கு பலனை தருபவரே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே, இயேசு அப்பாவுக்கே. ஆராதனை தேவனுக்கே, எங்கள் தேவனுக்கே. பலம் தரும் தெய்வமே உன்னை ஆராதிக்கின்றோ, பலம் தரும் அவே காண்கின்ற தெய்வமே உன்னை ஆராதிக்கின்றோ, காண்கின்ற தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோ. உலகத்துக்கும் நியாயத்திற்கு செய்பவரே, அகிலோ உலகத்துக்கும் நியாயத்திற்கு செய்பவரே. நீதிய நியாயம் தீர்க்கும் எங்கடேசு ராஜாவே, நீதிய நியாயம் தீர்க்கும் எங்கடேசு ராஜாவே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆமென். ஆராதனை தேவனுக்கு, எங்கள் தேவனுக்கு. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆமென். ஆராதனை ஆராதனை எங்கள் தேவனுக்கே. நிதிமணி ஜெபத்துக்கு பதிலை தருபவரே, நிதிமணி ஜெபத்துக்கு பதிலை தருபவரே. விசுவாச ஜெபத்துக்கு பதிலை அளிப்பவரே, விசுவாச ஜெபத்துக்கு பதிலை அளிப்பவரே. ஆராதனை அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆமென். ஆராதனை ஆராதனை.
என்னவென்றால் இந்த வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். கர்த்தரின் ஆண்டிலே உங்க வாழ்க்கையில வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். உமது பாதைகள் நெய்யாய் பொழியும் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை கோஷிப்பார், கண்மலையின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அமுதமாக நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். நன்மையப்பா, நீர் இறங்கி வருவதற்காய் சொல்ற சபையே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என்னை உறுதியால் பற்றி கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நன்றியப்பா, நீ நிரம்புவதற்காக உனக்கு சொல்ற தகப்பனே, இந்த வேலை எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியால் நடைபெறும்படியா எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இவரும் தேவ வார்த்தை கேட்டு குணமடைய கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா சுல்தாவிகளையும் பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டில் அமிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை துரத்துகிறோம். தூய ஆவியருடைய ஆலயத்தின் தெய்வ கிருமிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசுங்க, எங்கள் மனக்கங்கள் செவிகளை திறந்தெழுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த புதிய ஆண்டிலே உங்களை பார்க்கும்படி தேவன் எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்வோமாக.
வாசியுங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:3 நாம் வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் 10:3-5 நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அறங்களை நிர்மூலமாக்குகிறதற்காக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டினை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய போர் ஆயுதங்கள் என்ன, தேவன் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஆவியான தாசியோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். 3 விதமான ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக இயேசுவின் நாமம். எந்த நாமம்? இயேசுவின் நாமம். 2வது இயேசுவின் ரத்தம். எந்த ரத்தம்? இயேசுவின் ரத்தம். 3வதாக அறிக்கையின் வசனம், தேவனுடைய வார்த்தை. அதான் சுருக்கமா சொல்ல போனா தேவனுடைய வார்த்தை. இந்த 3ஐ நாம் எப்படி பயன்படுத்தினால் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் நாம் இந்த காவியம் தாசியோடு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான போராட்டங்களை, நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளை நாம் ஜெயித்து இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் தேவன் நமக்கு என்னென்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். தேவன் இந்த உலகத்தில் முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். இந்த உலகத்தை அது ஆண்டி செய்யக்கூடிய அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருந்தார். வாசியுங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26-28 நாம் வாசிப்போமாக. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக, அவன் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல தேவன் மனிதனை படைக்கும் பொழுதே இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை, அத்தாரிட்டியை தேவன் என்ன செய்தார், மனிதனுக்கு கொடுத்திருந்தார். ஆனா மனிதன் என்ன செய்தான் தெரியுமா, அந்த அதிகாரத்தை இழந்து போனான். அதைத்தான் நம்ம ஆதியாகமம் 3:1 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. திரி சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களின் கனிகைகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம்
ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவர், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அட்டி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளை என்ன செய்தார்களாம்? நல்லா கவனிங்க. தேவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருந்தார்? மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த அதிகாரத்தை சாத்தான் என்ன செய்ய விரும்பினான்? தைக்க விரும்பினா. ஆனால் அதற்கு தந்திரமாக பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தான் தேவனுடைய வார்த்தையை திரித்து கூறி அவர்களை தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் என்று விளக்கினான். தேவ வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கும் வரலும் பாவம் செய்யவில்லை. தேவ வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வரலும் பாவம் செய்யவில்லை. என்றைக்கு அவர்கள் தேவ வார்த்தையை விசுவாசிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த அதிகாரத்தை யார் எடுத்துக்கொண்டார்? சாத்தான் எடுத்துக்கொண்டான். இப்ப அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்கன்னா, பரிதாபத்துக்குரியவர்களாக, மிகவும் கடன் பிரச்சனை, தோல்வி, ஏமாற்றம், பாவ பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகளை மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இவைகளோடு நாம் வாழ வேண்டும் என்பது இயேசப்பாவுடைய விருப்பம் கிடையாது. அப்ப மனிதன் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் திரும்ப மனிதனுக்கு தர விரும்பினார் அல்ல இல்லையா? அதற்கு தேவன் செய்த காரியம் என்ன? அதுதான் இப்ப நமக்கு முக்கியமான காரியம். எப்படி மனிதன் அதிகாரத்தை இழந்தா அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றுத்தர என்ன செய்தார் பாருங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எப்படி காமிக்கிறானா? நல்லா கவனிங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர் எப்படி காமிக்கிறான்? ஒரு நிமிஷத்துல அவர் காமிக்கிறது பவர் இருந்து பாருங்க. அந்த பவர் யாரு யார்கிட்ட இருந்துச்சு? ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். இதத்தான் யோவான்ல போட்டிருக்குது. சாத்தான குறித்து யோவான் 14:30 பாருங்க. யோவான் 14:30 லூக்கா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் இப்ப சாத்தான் உலகத்தின் அதிபதியாக, உலகத்தின் கடவுளாக என்ன செய்து விட்டான்? பைபிள்ல பாத்துக்க, 2 Corinthians 4:4 பாருங்க. சாத்தான் இப்படி மாறினான், ஆதாம் ஏவாள் அதிகாரத்தை இழந்ததுனால அவன் உலகத்தின் அதிபதியாக மாறிவிட்டான். அது மட்டுமல்ல, அவன் எப்படி மாறினான்? 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தா எப்படி மாறிட்டான் பாருங்க. எப்படி மாறிட்டான்? இப்பிரபஞ்சத்தின் தேவனாக மாறிவிட்டான். அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் சீரழிவு, கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனித வாழ்க்கையில தற்கொலைகள், தோல்விகள், பலவிதமான பாவ பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கு மூல காரணியாக தெரியுமா? சாத்தான். ஆனால் மனிதன் இழந்து போன அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? உங்களை போல என்னை போல ஒரு கன்னிப்பெண் வயிற்றில பிறப்பதை குறித்தே, பிறந்து மறித்து அந்த அதிகாரத்தை தேவன் திரும்ப நமக்கு தருவதை குறித்து ஆதியாகமும் 3:15 கர்த்தர் வாக்கு கொடுக்கிற வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமும் மனிதன் இறந்து போனா சாத்தான் நினைச்சான் இந்த அதிகாரத்தை பறித்து கொண்டோம்னா நம்மளே கடைசி வரைக்கும் எப்படி இருந்துடலாம்? ராஜாவாகவே, அதிபதியாகவே, கடவுளாகவே என்ன செய்து விடலாம்?
வாழ்ந்து விடலாம் என்று அவர் நினைத்தான். ஆனால் தேவன் அந்த அந்த வீழ்ச்சியின் போதே தேவன் தம்முடைய திட்டத்தை சாத்தானை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் வாசிக்கு பார்க்கலாம், 3:15. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலை என்ன செய்வாராம் நசுக்குவார், நீ அவர் குதிந்தாலை நசுக்குவாய். சரிதான், அந்த குதிந்தாலை நசுக்குவாய் என்பது எதை காட்டுனா இயேசுடைய மரணத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்தவன் தலையை நசுக்குவார் என்பது, தலை என்பது எதை காட்டுனா அதிகாரத்தை காட்டுது. அல்ல இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இறங்கி வந்து சாத்தானே நீ தந்திரமாக மனிதனிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த அதிகாரத்தை திரும்ப அவர் பெற்றுத்தருவான் என்பதை ஆதி ஆகம் 3 முதல் 15 வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சாத்தானை பார்த்து சொல்லிவிட்டார். அல்ல இல்லையா, இதை பெற்றுத்தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா, அந்த உலகத்துல மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்த பொழுது சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். முதல் ஆதாம் எப்படி சோதிக்கப்பட்டானோ அதே போல 2 ஆதாமாக இயேசுவை என்ன செய்யப்பட்டா சோதிக்கப்பட்டான். முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்தான், இழந்து போனான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை என்ன செய்யல, இழக்கல. வாசிங்க பார்க்காம எவ்வளவு தந்திரமா பேசலாம் பாருங்க, 4:5 வாசிங்க, லூக்கா 4:5 அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவு, இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த யார் கொடுத்தது, ஆதாம் ஏவாள் ஏமாந்து போனதுனால யார் கைக்கு போயிருச்சு, சாத்தான் போயிருச்சு. ஏ நீ ஏமாத்துறன்னு இயேசு சொன்னாராங்க, சொல்லவே இவைகள் எனக்கு ஒப்புக்கோ. படைத்தவரே யார் தான், இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை படைத்தது யாரு, இயேசு கிறிஸ்து. ஆதாம் ஏவாளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு, இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்து சாத்தான் சொன்னா இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, எவ்வளவு தந்திரமா பேசுற மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து இல்லைன்னு சொல்லி ஏதாவது மாத்தி பேசினாரா, பேசல. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை. அதனாலதான் இந்த உலகத்தை நீங்க பாருங்களேன், சாத்தான வணங்குறவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கப்படுது, எல்லாமே கொடுக்கறானா கொடுக்கலையா. இப்ப கூட பெருசா கட்டி வச்சாங்களே உத்தரப்பிரதேசல பெருசா கட்டி, நம்ம சாஸ்திராங்கல விழுந்து அவனுக்கு எல்லாமே கிடைக்கலையா, கிடைக்கலையா. ஜும்மாருக்கு குறித்து சங்கீதம் 73 போட்டிருக்குது, அவன் இறுதியை விரும்புறத காட்டிலும் நிறைவேறுமா. இப்ப நம்ம ஆண்களுக்கு எப்படி நிறைவேறது தெரியுங்க உங்களுக்கு, அவன் ஒண்ணு நினைச்சா அவனுக்கு 10 நிறைவேறுது. எப்படி நிறைவேறுது, ஒண்ணு நினைச்சா எப்படி நிறைவேறுது, ஏன்னா யாரு வணங்கி கொள்கிறான், சாத்தான வணங்குறான். சாத்தான வணங்கினா அவனுக்கு எல்லாமே என்ன செய்யப்படும், கொடுக்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு தெரியுமா, உபத்திரம் உண்டு. இந்த உலகத்துல என்ன உண்டு, தேவ பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு என்ன உண்டுங்க, உபத்திரம் உண்டு. ஆயினும் திறந்து நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன். ஜெயித்த இயேசு யாரு கூட இருக்கிறா, நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தோற்கடித்தானோ அதே போல இந்த 2 ஆதாமையும் தோற்கடிக்கன்னு சொல்லி தந்திரமா வந்து பேசுறான் தெரியுமா, இதனை பணிந்து கொண்டா போதும், இவைகள் மேலுள்ள அதிகாரம் ஆளுதல் எல்லாவற்றையும் நான் யாரு கொடுத்துருவேன், உமக்கு கொடுத்துருவேன். நீர் என்ன செய்யணும், நான் சாஸ்திரமும் என்ன செய்யணும், என்னை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றான். உன்னை இயேசுவனுக்கு பிரித்தரமாக எனக்கு பின்னாக போர் சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு. இன்னைக்கு மக்கள்கிட்ட உலக மக்கள்கிட்ட நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு தெய்வத்தை ஆராதிக்கணும் மக்களுக்கு விருப்பமே, அதுவும் தெய்வம் இதுவும் தெய்வம் அதுவும் கடவுள் இதுவும் கடவுள்னா மக்கள் எந்த பார்த்தாலும் வந்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா. நம்ம மக்களுடைய கேரக்டர் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரே தெய்வம்னா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே. பல கடவுள் அப்படின்னா மக்கள் ஏற்றிருக்காங்க, ரெடியா இருக்கிறாங்க, இதான் இந்த உலகம் சரிதானா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறான், நம்முடைய தேவனாகி கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா, வேற யாரை என்ன செய்யக்கூடாது, பணிந்து கொள்ளப்பட. இந்த சோதனை இயேசு ஜெயித்தார். இந்த சோதனை ஜெயித்தது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் 2:14-15 வாசிங்க பார்க்கலாம், எபிரேயர் நிருபம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே
அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மரித்தார் அப்படின்னா, இந்த உலகத்துல ஆதாம் ஏவாள் அதிகாரத்தை இழந்த உடனே மரணத்துக்கு அதிகாரியாக யார் மாறிவிட்டான்? சாத்தா மாறிட்டான். உலகத்துக்கு அதிகாரியாக அவன் மாறிவிட்டான். பாவத்துக்கு அதிகாரியாக அவன் மாறிவிட்டான். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரண்டி யார்கிட்ட இருக்குன்னா, சாத்தா இருக்குது. இயற்கையாகவே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, விழுந்து போன மனிதனுக்குள்ள ரெண்டு வித ஆளுக இருக்குது. ஒண்ணு, விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம். என்ன சுபாவங்க? அது கீழ்ப்படியாமை சுபாவம். அது தேவ சத்தத்து கேட்காத சுபாவம். அது தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஒரு சுபாவம் மனிதனுக்குள்ள இயற்கையாகவே இருக்கு. அது எந்த மனிதன் பிறந்தா அப்படிதான் இருமா. அந்த ரெண்டாவது இருளின் ஆதிக்கம் இந்த உலகம் முழுவதும் இருக்குது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளதான் இருந்தாகணும். இப்ப நீங்களும் நானும் இருக்கிறோம் இந்த உலகத்துல. வந்து இப்ப நம்ம தமிழகத்துல வந்து சில ஆட்சி நடக்குது, உங்களுக்கு தெரியும். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆட்சியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவங்க என்ன சட்டம் போறாங்க, அந்த சட்டத்துக்கு எல்லாரும் என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அது போல இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்குள்ள ஆதாம், விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செயல்படும். அடுத்து இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்து விட்டால் இருளின் ஆதிக்கம் அவனை ஆளுகை செய்துதான் ஆகும். இந்த ரெண்டையும் ஜெயிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் ஜெயிக்கும் போதுதான் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்று அவன் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டதும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, அவன் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்குது? வல்லமை கிடைக்குது. அந்த வல்லமையை பெற்றுதான் இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தின் பாவத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தின் சோதனையை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை நாம் சந்திக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கும் போது மட்டுமே தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்று உங்களால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்க, நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா இந்த உலகத்தை உங்களால ஜெயிக்க, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறானா, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டே இருக்கிறான். லூக்காவின் சுவிசேஷம் 3:21-22 பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நாமஸ்தானம் பெற்று, இயேசுவும் நாமஸ்தானம் பெற்று என்ன பண்ணுது? என்ன ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல் என்ன செய்தாரா? இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல பிறந்துட்டாலே ரெண்டு வித காணியை நம்ம ஆளுகை செய்யும் சொன்னோம். ஒண்ணு ஜென்ம சுபாவம், இன்னொன்னு சாத்தனுடைய ஆளுகை. இப்ப இந்த ரெண்டும் தான் என்ன செய்தனா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தடைகள் விலக ஒரு வழி என்ன அப்படின்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கும் போதுதான் வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. நீ ஜெபிச்சா மட்டும்தான் உனக்கு இருக்கிற, உனக்கு நேராக அடைக்கப்பட்ட வானத்தை கத்த திறப்பா. நீ ஜெபிக்காத வரணும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார் பாருங்க, கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளாக பழைய ஏற்பட்டதும் புதிய ஏற்பட்டதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 அல்லது 500 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இருண்ட காலகட்டத்துல தேவன் பேசவே இல்லை. யார் பேசல? தேவன் பேசல. ஆனா யோவான் ஸ்நானன் மூலமா கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆனா எப்பதான் வானம் திறக்கப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணின பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்பட்டது மட்டுமல்ல, ஆவியானவருடைய வல்லமை இறங்கினது. ஆவியானுடைய வல்லமை இறங்கினது மட்டுமல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணினா உனக்கு என்னென்ன தடை இருக்குதோ வானத்தை கர்த்தர் திறப்பார் முதல்ல. இரண்டாவது, நீ ஆவியானுடைய வல்லமை பெற்றுக் கொள்ள முடியும். மூன்றாவது, தேவனுடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக. இரண்டாவது, அனுதினம் ஒழுங்க சபைக்கு வந்து ஒழுங்க ஜெபம் பண்ணணும். ஒரு மணி நேரமாவது நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 5 நிமிஷம் ஆத்திரம் தோத்து அன்னை கதைக்கு மூலமாக கத்திரிக்காது என்ன செய்யாது?
பத்து நிமிஷம் கண்ணை முடிக்கிட்டு படம் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா கதைகள் செய்யாது. ஒரு மணி நேரமாவது ஒழுங்கா மறுநாள் போட்டு என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். சரி நினைவர் எங்க ஆண்டு சொல்லு, எங்க ஆண்டு சொல்லு, ஏன் நம்ம அப்பா என்ன பச்சை வாதம் உள்ளவரா, ஒரு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சின்ன திருத்தவரா, அவர் பச்சைவாதம் இல்லாத தேவன் அல்ல இல்லையா. ஆண்டவர் சொல்ற நீயே ஜபம் பண்ணும் போது உன் அறை விட்டுக்கள் பிரேசும் கதவி பூட்டி அந்த ரெண்டு திருத்தவர் என்ன செய்ய ஜபம் பண்ணினா நான் வெளியிறந்துவாக கண்கள் காண நான் வாழ்க்கையில என்ன தருவே அற்புதத்தை செய்வேன் சொல்றாரு அல்ல இல்லையா. நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா, தேவன்கிட்ட தான் இருக்குது, ஏசப்பட்டதா இருக்குது. ஆனா அந்த பவர் எப்ப கிடைக்கும், ஜெயம் பண்ணா மட்டும்தான் ஏன் கிடைக்கும், படுத்து கொடுத்து தூங்க என்ன செய்யாது, என்ன பண்ணா என்ன கிடைக்காது, படுத்து கொடுத்து தூங்க என்ன செய்யாது, ஒரு மணி நேரமாவது என்ன செய்யணும், எவ்வளவு நேரம் ஜெயிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். ஏசு கிறிஸ்து ஏன் ஜெயம் பண்ணாரு, அவர் அவருக்கே ஜெவ அவசியம், உங்களுக்கு என்னப்பா இந்த உலகத்துல இருக்குன்னு ஜெவம் இல்லாம நம்மளால வாழ முடியாது அல்ல இல்லையா. ஏன் நம்ம ஜெபம் பண்ணாதான் கத்திருக்கிறீங்க சினிமா, ஆண்டவருக்கு எல்லாம் பவர் இருக்குது, அவருக்கு செய்ய முடியாதா, செய்ய முடியும். ஆனா ஏன் அவர் செய்யல அப்படின்னா, ஆதாம் ஏவாள் இழந்து போனதுனால இப்ப மனிதனுக்காக இன்னொரு மனிதன் பரிந்து பேசி ஜெபிக்கணும். ஒன்று உங்களுக்காகவே நீங்க ஜெபிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பதிலாக வேற யாராவது என்ன செய்யணும், ஜெபிச்சாலாம் தேவன் செயல்பட முடியும் அல்ல இல்லையா. அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினால் இயேசு என்ன செய்தாராம், அழித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் இருக்கிற பவர் எல்லாம் என்ன செஞ்சாரு, உறிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். வாசிங்க பார்க்கலாம், கொலோசியர் எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் 14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைதனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியிறங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது உலகத்தின் பார்வையில வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிதானே, எல்லாத்தையும் இழந்தது போல தெரிஞ்சது. சாந்தா நினைச்சான் அவ்வளவுதான் இயேசுக்கு இதோட லைஃப் இருந்துச்சு முடிஞ்சு நினைச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை வச்சுதான் அவன் தலையை நசுக்கி மனிதன் இழந்து போன அதிகாரத்தை திரும்ப என்ன செய்தான், உறிந்து கொண்டார். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர் தெழுதல் சபைக்கு வெற்றியாக மாறியது அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கம்பீரமாக சொன்னார், மரித்தேன், இதோ நான் சதா காலம் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற இயேசு யாருக்குள்ள இருக்கிறா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், சாத்தானை ஜெயித்தவர் அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்று சபைக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சபைக்கு அந்த அதிகாரத்தை அதிகாரங்களில் துறைதனங்களில் இயேசு என்ன செய்தார், உறிந்து கொண்டார். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஜெர்மனி தேசத்துக்கும் ஜப்பான் தேசத்துக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. அப்ப அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஜப்பான் தேசம் ஜெர்மனி தேசத்துக்கு முன்பாக தோல்வியுற்றது. தோல்வியுற்றுட்டா அதுக்கு அடையாளம் என்ன செய்யணும் அப்படின்னா, தளபதி அவருடைய போர் வீரர்கள்லாம் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன அந்த அதிகாரிகளுக்குரிய அந்த சில கவசங்கள்லாம் வச்சிருப்பாங்க வந்திருக்கீங்களா, அதை வந்து அந்த நாட்டு தளபதி வந்து என்ன செய்வாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த தொப்பி, அவர் அணிந்திருக்கிற அந்த கவசங்கள், அந்த முக்கியமான இதெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, கலட்டுவாங்க. கலண்டிட்டே என்ன ஆயிட்டேன்னா, உனக்கு இருக்கிற அதிகாரம்லாம் என்ன செய்யப்பட்டாயிட்டு, உறிஞ்சாச்சுன்னு அர்த்தம். இது போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்து உயிர் தெழுந்த பொழுது சாத்தானுடைய தலையை நசுக்கி அவன் இருந்த அதிகாரத்தை என்ன செஞ்சாரு தெரியுமா, பறித்து விட்டார் அல்லேலூயா. கைகளை தப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா. இப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்துற பொறுப்பு யாருக்கு இருக்குது, அதான் இப்ப கேள்வி, யாருக்கு இருக்குது அப்படின்னா, மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு அந்த தேவத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவானந்தன சுவிசேஷம் 1:12-14 வாசிங்க பார்க்கலாம். ஜான் சாப்டர் 1:12 இருந்து வாசிங்க. அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷனுடைய புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் 12 நீங்க வாசிக்கலையோ, வாசிங்க 12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? இப்ப இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதனும் யாருடைய பிள்ளை தெரியுமா? ஒரு தேசத்துல பிறந்தா, இப்ப நம்ம இந்திய தேசத்துல பிறந்தா நம்ம இந்தியாவுடைய பிரஜை, சரிதான? அமெரிக்கால பிறந்தா அமெரிக்காவுடைய பிரஜை. அப்ப இந்த உலகத்துல பிறந்தா உலகத்தின் அதிபதி யார் தெரியுமா? சாத்தான். அப்ப அவன் யாருடைய பிள்ளை சொல்லுங்க? யாருடைய பிள்ளை? சாத்தானுடைய பிள்ளை. அவனுக்கு தலை யாரு? சாத்தான். இந்த உலகத்துல எந்த மனிதனும் தன்னுடைய நீதியினால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இப்ப இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது. எந்த நாமத்துலங்க? மொட்டகண்டே கடவுளையும் கூப்பிட்ட பரலோகம் போக முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல கடவுளே இறைவா எப்படி என்னது கடவுளே இறைவானா எங்கேயும் போக மாட்டான். இங்கேதான் என்ன செஞ்சு சொல்லிதான் நாட்டுல உலகத்துல எல்லாரும் எப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க? கடவுளே தான் கூப்பிடுறான். உனக்கு இயேசுவை கடவுள்னு கூப்பிடணும் நினைச்சேன்னா இயேசுவாகிய கடவுள்னு சொல்லணும். அல்ல இல்லையா? மொட்டகண்டே சொன்னீங்கன்னா எங்க போக முடியாது, ரட்சிக்கப்படமும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தொத்து வியாதி. என்ன வியாதினா இயேசுவும் கூட சொல்ல மாட்டேங்கான். என்னதான் சொல்றான்? கடவுளை நம்புறேன், கடவுளை தேடி சர்ச்சுக்கு வா. இப்படி எல்லாம் தெய்வ பிள்ளைகள் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4:12 வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்றுனா இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலோ ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழந்து மனுஷர்களுக்குள்ளு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்ப நல்லா கவனிக்கணும், மனுஷனுக்குள்ள எந்த நாமத்தை தான் சொல்லணும்? ஜீசஸ் சொல்லணும். எந்த நாமத்தை சொல்லணும்? இப்ப நம்ம ஆட்கள் பாருங்க, இந்த திருட்டு உருவாக்குறது இப்ப எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த பேரை சொல்லிட்டு அலைகிறான். அமெரிக்கால கூட ஒரு திருட்டு பேரும் சொல்லிட்டு இருக்கான். யோசித்து பாருங்க, அந்த பிசா செத்து போனதுக்கே ஒரு பவர் இருக்குன்னா நம்ம நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டத சொல்லுங்க? இருக்கே ஒரு ஆட்டை இருந்துச்சுன்னா நம்ம யாரு தெரியுமா? ஒளி. அல்லேலூயா. ஒளி இருள மேற்கொள்ளுமா இல்ல இருள் ஒளியை மேற்கொள்ளுமா? எவ்வளவு அவன் நினைக்கிறான், என்னமோ நம்ம பெரிய அதை சாதிச்சுட்டோம் இதை சாதிச்சுட்டோம் நினைக்கிறான். அது இருள். என்னைக்கு இருந்தாலும் அது என்னதுதான் சொல்லுங்க? என்னதுதான் இருளா வெளிச்சமா? அது இருள். சரிதானா? 1000 பல்ப் இருந்தோம், அது எல்லாம் அழுத்தி ஒரு 10 பல்ப் மட்டும் பவர் எரியுன்னு சொல்லுங்க, எரி ஜெயிச்சது சொல்லுங்க. இப்ப இதை மத்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? மத்ததெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது அவுட் ஆகி போச்சு. அவுட் ஆனதுக்கு இவ்வளவு ஆட்டம், அவுட் ஆனதுக்கு என்னது உச்சகட்ட ஆட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது. எந்த கட்டத்துல போய்கிட்டு இருக்குங்க? உச்சகட்டம் போகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது அதோட அழிய போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் இன்னும்தான் கிரியை செய்ய போறான்னு அர்த்தம். கைகளை கட்டி கட்டமாய் அல்லையா? நம்ம இந்திய தேசத்துல என்ன நடந்தது தெரியுமா? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்கு முடிவு வருகிறது. சாத்தான கொடுக்கப்பட்ட காலம். எலியா வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா? எப்பான் ஆட்டம் முறையா ஆடு, எவ்வளவு நேரம் என்ன செய்வ ஆடு? காலையில இருந்து சாயந்தரம் 3 வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் அது. அது மாதிரி இருளின் ஆதிக்கத்துக்கு இப்ப என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆட்டம் போட்டுருக்கு. நீங்க இதை பார்த்து பயப்படக்கூடாது. அது அது செத்து போனது, அது இருள். சரிதானா? இருள் வெளிச்சத்துக்கு முன்னாடி நிக்கவே நம்ம ஜீசஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன செஞ்சாகணும்? ஒரு டூப்ளிகேட்டே இத்தனை பேர் வந்து அவன் வாயில ஓதுவான்னா நீங்க ஜீசஸ் சொல்றதுக்கு சாவு வந்தாலும் என்ன செய்யணும் தெரியுமா? தைரியம் அளிக்கணும். அல்லேலூயா. ஜீசஸ் அப்படின்னு சொன்னா பிசாசு பொத்துன்னு கீழே தெரியுமா உங்களுக்கு? என்ன இயேசுவின் நாமத்துல பிலிப்பியர் 2 பாருங்க, 9:10 இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால என்ன செய்யுமா? இந்த திருட்டுக்கே இவ்வளவு இது இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் எவ்வளவு பவர் இருக்குன்னு காமிக்கணும். அல்லே இல்லையா? வாசிங்க பிலிப்பியர் 2. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில். எந்த நாமத்துலங்க? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் கீழானோருடைய முழங்கால் யாவும் உடம்புபடிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து
கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தேவர்கள் தந்திருந்தான். நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக எந்த நாமும் என்ன செய்ய முடியாது, நிக்க. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, இயேசுவே அப்படின்னு என்ன செய்யணும்? தைரியமா பேசணும். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் பொத்துல என்ன செஞ்சிடும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடிக்கு எனக்கு தாகம் தாகம் என்ன செஞ்சது? கீழே விழுந்துச்சு. விழுந்தாச்சு இல்லையா? இரு இவ்வளவுதான் ஆட்ட போட்ட ஒரு வெளிச்சம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்கு முன்னாடி இருள் நிக்க முடியுமா? நிக்கவே. அந்த இயேசுக்கு முன்னாடி எந்த இருளை என்ன செய்ய முடியாது? சபையை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்ல. அது அந்த கோஷத்தை போட்டாலும் நீங்க ஜீசஸ் சொல்லணும். ஜீசஸ் சொன்னீங்கன்னா அவனுக்கு கரெக்டா வந்து என்ன செஞ்சிடும்? ஒண்ணு மனம் திரும்புவான், நல்லா செலுத்து மடிவான். இல்லையா? இதான் நடக்கும். இப்ப நடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் போட்ட ஒரு ஆளு அந்த ட்ரெஸ் போட்டு ஆட்டம் போட்டவன் காலி ஸ்பாட்லயே என்னது காலி. இதுதான் இங்க நடக்க போகுது. நம்ம தேசத்துல வந்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இருளின் ஆதிக்கத்தை அதிகமா விரும்புறாங்க. உண்மையில நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துக்கு முடிவு வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? அதுதான் உச்சகட்ட ஆட்டம். உச்சகட்ட ஆட்டம் முடிஞ்ச உடனே யார் வர்றா? எலியா வருகிறா. அந்திபலி செலுத்தும் நேரத்துல எலியா வந்து ஒரு சின்ன ஜவனம் பண்ணார் பாருங்க. வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது. மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்லி அர்ப்பணித்தார்கள். சீக்கிரத்தில் நம்ம அந்த எழுப்புகளை பார்க்க போறோம். கைகளை தம்பி கட்டாயம் விசுவாசிக்கிறீங்க. இந்த சபையில ஆண்டவர் விசேஷித்த மகிமை வச்சிருக்க நல்ல கவனம் சொல்லுங்க. இந்த சபையில கர்த்தருடைய மகிமை எனக்கு ஆண்டவர் சொன்னது சொல்றேன். ஒரு விசேஷ பாதுகாப்பு நமக்கு பார்க்க கொஞ்சம் கூட்டமா நமக்கு தெரியணும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இதான் வெளியேற பெற்றப்பட்டோம். அல்லேலூயா. பெருசா அது இருக்குது இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. தேவனுடைய மகிமை என்ன செய்யணும்? இருக்கணும். இதை பார்த்து சாத்தான் அழுகுகிறான். நம்ம நிறைய பேர்ல நம்ம என்ன செய்யறது தெரியுமா? சின்ன கூட்டம் பயந்து இருக்கோம். நோ, நம்ம மேல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகிமை இருக்காது, இருள், நம்ம வெளிச்சம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி மாத்திருக்காரு? வெளிச்சமும் அது அவர் உலகத்துக்கு ஒளி. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எப்படி? அவர் என்ன சொன்னார்? யோவான் 8:12 சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி என்ன செய்வான் அடைந்திருப்பான். ஆண்டவர் உலகத்துக்கு எப்படி இருக்காரு? ஒளியா இருக்கிறாரு. சபை எப்படி மாத்துறாரு? நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அந்த ஒளியின் இடத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதை கேட்ச் பண்ணி நம்ம வெளிச்சத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. சூரியன்ல இருந்து எப்படி சந்திரன் பவரை வாங்கி வெளியிடுதோ அது போல இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒளியா இருக்கிறா. உங்கள் என்னையும் உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் மாற்றி விட்டார். கையில கட்டி கர்த்தர் வாங்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு தெரியுமா? வெளிச்சம். நீங்கள் நான் யாரு? அதுதான் நம்மளை பார்த்து என்ன செய்யணும். நம்ம அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அது எத்தனை வருஷம் இருந்தா என்ன? 1000 வருஷம் இருந்த என்னையோ, 10000 வருஷம் இருந்த என்னையோ, அது ஜீரோ அவுட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில தலையை நசுக்கும் போது அதை என்ன செஞ்சிட்டாரு? அவுட் பண்ணிட்டாரு. இது தெரியாதபடிக்கு நம்மளை ஏமாத்துறான் சாத்தான். இது தெரியாதபடிக்கு சாத்தான் நம்மள என்ன செய்யறான்? அவன் பெரிய ஆட்டம் போட்டுக்கிறான். என்னமோ நாங்க வந்து அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அப்படியே நாங்க வந்து பெரிய ஆளா மாறிட்டோம் அப்படின்னு அந்த இதுல இதுல இருந்து கேட்ட காமிக்கிறான். ஐயோ, கொஞ்ச நேரத்துல நீ அழிய போற, உனக்கு முடிவு வருகிறது. அல்லேலூயா. சாத்தானுடைய ஆட்டம் உச்ச கட்டத்துக்கு வந்துருது. என்ன அர்த்தம்னா அது டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், அவுட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இனிமேதான் கட்டக்கூடிய வல்லம் என்ன செய்ய போறாரு? சபையின் மூலம், ஒரிஜினல் சபையின் மூலம் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்வார் தெரியுமா? வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளையே, உன்னை தொழுகிறவனுடைய கண்மணி என்ன செய்யலாம்? தொழுகிறான். ஆனா ஆண்டவர் இன்னும் சில ஆண்டுகளுக்கு அந்த இருளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால திரும்ப அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஆட்டம் போடுறத நீங்க பார்ப்பீங்க. என்ன செய்யும்? திரும்ப வந்து என்ன செய்யும்? இன்னொரு 5 ஆண்டுகள் வந்து என்ன செய்யும் சொல்லுங்க? என்ன செய்யும்? ஆட்டம் போடத்தான் செய்யும். ஆனா அதுக்கு முடிவுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன செய்ய போறாரு? வெளிப்படுத்த போறாரு. ஆனா அந்த 5 வருஷம் ஆட்டம் போட்டாலும் ஒரிஜினல் சபையை அவனால தொட முடியாது. எழுதிச்சுக்கோங்க. இல்லையா? அதனால நீங்க அதை பத்தி என்ன செய்ய வேண்டியது? அதுக்கு கொஞ்சம் காலம், இது அந்த காலத்தின் வேலையும் உங்களுடைய நேரமா இருக்குன்னு கர்த்தர் சொன்ன மாதிரி அவனுக்கு கொடுக்குறாரு. டயத்தை என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. பாவம் பிள்ளைங்க போறான் அப்படின்னு. ஆனா அவன் என்னமோ நித்தியமா இருக்கிற மாதிரி ஆட்டம் போட்டுக்கிறான். அடுத்த வினாடி காணாமல் போயிடுவாங்கிறது அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்குது. துன்மார்க்கன் சடுதியா முடிவு வரும். இல்லையா? துன்மார்க்கனுக்கு எப்படி முடிவு வருங்க? சடுதியான முடிவு வரும். அதனால நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களை இப்படி பார்க்கணும். நான் யாரு தெரியுமா? கர்த்தரை எப்படி மாத்திருக்காரு? வெளிச்சமா மாத்திருக்காரு. அது என்னது? இருள். அது என்ன ஆட்டம் போட்டாலும் அது ஜெயிக்குமா? இது ஜெயிக்குமா?
வெளிச்சம்தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒன்றியமா நான்காம் அதிகாரம் நாலாவது, உலகத்தில் இருப்பவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்ப அடிக்கடி நீங்க சொல்லணும், உலகத்தில் இருக்கிற பிசாசை உன்னை காட்டுல நடக்கும் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவன் பெரியவர். என் தலை யாரு தெரியுமா? இயேசு. நான் யாரு தெரியுமா? அவருடைய சரிதான். அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் யாருடைய ஆலயமா இருக்கிறேன்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். நம்மளை யாராவது தொட முடியுமா? அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு முடி கூட நம்ம மேல இருந்து என்ன செய்யாது, கீழே விழாது. அதனால நம்ம இந்த இருளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கொஞ்சம் காலம் அண்ணவர் அனுமதிக்கிறார், பிசாசுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி இதுக்கு என்ன செய்யறாரு, சில ஆண்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எத்தனை ராஜ்யங்கள் வந்தாங்க, ஆனா இறுதியில எந்த ராஜ்யம் தான் நிக்கும் தெரியுமா? ஒரு பெரிய பாறாங்கல், அதுதான் கண்மலையாகிய கிறிஸ்து. சரிதானே, தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா இல்லையா? மிகப்பெரிய கல் வந்து என்ன செஞ்சு தெரியுமா, எல்லா சாம்ராஜ்யத்தையும் என்ன செஞ்சுதான் அழித்து போட்டு கடைசியில அதுவே உலகம் முழுது என்ன செஞ்சது, பரவினது போல இந்த உலகம் முழுது இயேசு ராஜாதி ராஜாவாக ஆயிரம் வருடம் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். நாம் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். கைகளை தலை கட்டா இது நிஜம். மற்றதெல்லாம் டூப்ளிகேட், மற்றதெல்லாம் என்னது, நிரந்தரம் இல்லாத பார்த்து பயப்படக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற இயேசு மகா ராஜா, அவரே நித்தியமானவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் அப்பப்பைக்கு வரும், அப்பப்பைக்கு என்ன செஞ்சிடும், ஓடிடும். உங்க கூட ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு தெரியுமா? இயேசு. அவர் தான் நித்தியமானவர். உன் வாழ்க்கையில நித்தியமானவரை நீ விசுவாசி, எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு மாறிடும். கைகளை தட்டி கத்தரமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. டெம்பரரியா வர்றதெல்லாம் பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. என்னதை பார்த்து பயப்படக்கூடாது? இந்த ரயில்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுவாங்க. இந்த ஊர்ல ஏறுறாங்கன்னா சென்னை வரைக்கும் போறாங்க அப்படின்னா நிறைய பேர் பாதையிலே காணாம போயிடும் பாத்துருக்கீங்களா? அவங்கவுங்க அந்த ஸ்டாப்ல என்ன செய்வாங்க. ஆனா நம்ம இந்த பாதையில இறங்குறவங்களை பார்த்து நிறைய பேர் என்ன செய்யலாம், பயப்படும். அது போல உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டம் வரலாம், ஆனா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டுமே நிரந்தரம். அந்த நிரந்தரமான இயேசு யாருக்குள்ள இருக்காரு தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறார். அவர் சொன்னார், இது உலகத்தின் முடிவெடுக்கும் சாகர நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். கைகளை தட்டி கத்துறேன். அந்த இயேசப்பை யாருக்குள்ள இருக்கிறார்? நமக்குள்ள தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம விசுவாசி தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஏன் நம்மளால சில வேலைகளை சில பிரச்சனையை கண்டு துணர்ந்து சுழந்து போறோம், ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவர் யார் என்பதை நம்ம என்ன செய்யல, அறியாம நம்ம புறந்துகிட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா பார்க்கிறோம். வைத்தவெளி இன்னைக்கு வரலாம், அது காலையில வரும், மத்தியானம் ஒழிப்பிடும். அல்லேலூயா. தலைவலி வரும், ஆனா என்ன செஞ்சிடும், என்ன செய்யும் சந்தேகப்படாம என்ன படாம நிரந்தரமே கிடையாது. கர்த்தரின் வாழ்க்கையை கட்டுவார், கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தர் நான் விற்கப்பட்ட இடத்துல என்னை தலைமையிலிருந்து என்ன செய்வார், நடக்கப்படுவான் விசுவாசத்தை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல பேசணும். எந்த நாமத்துல பேசணும்? தாவீது இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினான். என்ன பேசுறான்? கோலியாத்து வந்து 40 நாள் பயன்படுத்தினான்.
அது மாதிரி சொல்லே பிசாசே சமபூமியாக உனக்கு முன்பா இருக்கிற பிரச்சனை கர்த்தர் இன்னைக்கு சமபூமியாய் மாத்துகிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமை மகிமையா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நீ எந்த நாமத்தை பயன்படுத்தணும் சொல்லுங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்தினாதான் என்ன செய்யும், பிரச்சனைகள் மாறும். இல்லைன்னா என்ன செய்யாது, மாறாது. இப்ப நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா எந்த நாமம் தெரியுமா, இயேசுவின் நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார் யோவானிலிருந்து சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்றர் சொன்ன நானே வாசல், ஒருவன் என் வழியை உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், இன்னும் புறமும் சென்று அவன் என்ன செய்வான், மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரே நாமம் எந்த நாமம் தான், இயேசுவின் நாமம். நீங்க அவருடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா இயேசுன்னு கூப்பிட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ரட்சிக்கப்பட முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடா இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு, வேற எந்த வாசல் வழியும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுல நீங்க யாத்திராமல் 25, 26, 27 இந்த 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் உடன்படிக்கை பட்டியை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தம் இருந்தது. இந்த பிரகாரத்துக்குள்ள முதல்ல வாசல், அந்த வாசல் யார் தான், இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசுவாகிய வாசலுக்குள்ள வந்த உடனே முதல்ல என்ன இருக்கு தெரியுமா, ஒரு பலிபீடம் இருந்தது. என்ன இருந்ததுங்க, பலிபீடம். அந்த பலிபீடம் எதனால செய்யப்பட்டிருந்தது தெரியுமா, வெண்கல தகட்டால் செய்ய மூடப்பட்டது. சித்தி மரத்தை வச்சு செஞ்சு அதுக்கு அடுத்து அதை சுத்தி என்ன இருக்கும், வெண்கல தகடு. இது எதை காட்டுது அப்படின்னா, சித்தி மரம்ங்கிறது அந்த மரம் ஒண்ணுக்குமே உதவாத மரம். அந்த மரம் யாரை குறிக்கிறதுன்னா நம்மளை குறிக்குது இல்லையா. வெண்கல தகடால் சுத்தப்பட்டது நியாயத்திற்கு குறிக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சா தெரியுமா, சிலுவையில பலிவீடமும் அவர் தான், பலியும் அவர் தான். அல்லையா. யார் தான், இயேசு கிறிஸ்து தான் என்னது பலிபீடம். யார் தான், இயேசுதான். உங்களுக்காக எனக்காக பலியானவர் யார் தான், இயேசு. ஒரு மனிதன் வாசலுக்குள்ள வந்தவனே எனக்காக பலியானவரே அப்படிங்கிறத விசுவாசத்தில் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யப்படுகிறான், யார் ரட்சிக்கப்படுகிறா, எனக்கு முன்னாடி வந்தவங்கள திருடனும் கல்லனும் கொள்ளைக்காரனும் இருக்கான். அப்ப கடவுளேன்னு சொன்னா அவன் யாரு சொல்லுங்க, அவன் யாரு, திருடே திருண்டு போய் சரிதானா. இன்னைக்கு நம்ம வட மாநிலத்துல நிறைய கடவுள்கள் உட்கார்ந்துருக்காங்க, நிர்வாக சாமியார்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப புதுசா இன்னைக்கு ஒண்ணு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பையன் தற்கொலை பண்ணி செத்து போனவையா, அந்த பையன் அது உங்களுக்கு அவன் கிஸ்தி, அந்த தற்கொலை பண்ணி செத்தவையா, செத்தவன பெருசா கோயில் சரி செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கான். அந்த திருட்டு கோயில்லாம் யாரு தான், அவன் திருடவும் கொள்ளை காரணமா இருக்கிறான். இல்லைன்னா ஒருத்தர் பின்பற்றினா ரசிக்கப்பட முடியுமா, ரசிக்கப்பட முடியாது. ஏசு சொன்ன நானே வாசல், நானே என் நாடுகளுக்கு என்ன கொடுக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் பலிபீடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும், பலிபீடம் விசுவாசம் வைக்க வேண்டும். பலிபீடம் இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் என்ன செய்தார் தெரியுமா, தூங்கினவர். அல்லேலூயா. பலிபீடமும் அவர்தான், பலியும் அவர்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் சொன்னான், இதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மேல் நீ திறனும் விசுவாசம் வைப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவா. திறனும் விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிக்கணும், எனக்கு பதிலாக இயேசு எல்லாமே செய்வதை செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், உன்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். சாத்தான் சொல்லுவான், உன்னால இந்த தரித்திரத்தை ஜெயிக்க முடியும். சாத்தான் சொல்லுவான், உன் வாழ்க்கையில இது இவ்வளவு அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொல்லணும், இதற்காக இயேசு செய்வதே தான் என்ன செய்யுது, செய்து முடித்த ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும். எந்த நாமத்தினால் விசுவாசம் இருக்கணும், இயேசுவின் நாமத்தினால் விசுவாசம் வைத்தால் வாயத்தை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும்.
வேறு பிள்ளைங்க வாயை திறந்து ஜீசஸ் சொன்னாலே உங்க வாழ்க்கை என்ன செய்யப்படும் தெரியுமா? எந்த நாமத்தை சொன்னா? ஏன் உங்க வாழ்க்கையில நிறைய குழப்பம் வருதா? சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா மீட்டிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு நபர் சொந்த ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது, அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே பாவம் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. அப்பொழுது சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவனுக்கு அவன் ஒரு கடிதத்தை எழுதினான். ஐயா, நான் உங்க கூட்டத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்டேன், அப்ப இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், கொஞ்ச நாள் என்னால பாவம் செய்யாம நல்லா வாழ முடிந்தது, இப்ப திரும்ப அந்த பாவம் என்ன செய்கிறது மேற்கொள்கிறது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கிட்ட ஒரு கடிதம், தம்பி உங்க ரூம் இருக்குதா, அந்த ரூமுக்குள்ள போ, கதவை பூட்டிக்கோ, இயேசு 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 மட்டும் கூப்பிடு, வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். அதன் படி அந்த தம்பி கதவை பூட்டினான், ஜீசஸ் கூப்பிட ஆரம்பிச்சான் பாருங்க. ஆண்டவராக இயேசுவின் பிரசன்னம் அவனை நிரப்பினது. அவன் வாழ்வில் இருக்கிற பாவ சுபாவங்கள், பாவ கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். கைகளை தட்டி கர்த்தர் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தப்பட்டது, ஆனா அந்த பலிகள் எதுவும் மனிதனுடைய பாவத்தை மூடினதே ஒழிய பாவத்தை நீக்கவில்லை. சங்கீத 32:1-3 வசனம் சொல்லப்படுது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது, எவனுடைய வீடுகள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் இல்லாத இருக்கிறாரோ அப்படின்னு போட்டுருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க என்ன செய்தது என்றால் பாவம் மூடப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடந்தது தெரியுமா? நீங்க இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கின்ற என்ன செய்யும் சுத்திகரிக்க. அது மட்டுமல்ல, எபிரேயர் 9:14 வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம், எபிரேயர் 9:14. நித்தியாவியினாலே தம்மை தாமே பலியாக, பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அல்ல இல்லையா? உங்களுக்கு எனக்கு ஒரு நற்செய்தி, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் மூடப்பட்டதுனால வருஷம் வருஷம் வந்து பலி செலுத்தினாங்க. ஏன்னா பாவம் மூடப்பட்டு உள்ளக்கிறதான் பாவம் இருக்குது, பாவ சுபாவம் உங்களுக்கு நீங்களே இல்ல. அதனால அப்பப்பைக்கு சாந்தா என்ன செஞ்சா தெரியுமா? திறந்து திறந்து காமிச்சான், எவனாலும் பாவத்தை என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பாவத்தை சாந்தா ஓபன் பண்ண முடியாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை விட்டு என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? நீக்கி விட்டது. பாவம் இப்ப நமக்குள்ள இல்ல, பாவ சுபாவத்தை கர்த்தர் மாற்றிட்ட. பாவம் நம்மளை சுத்தி தான் நிக்கதே ஒழிய நமக்குள்ள கிடையாது. அதனால் எந்த பாவத்தையும் உங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஜெயிக்க முடியும். அல்ல இல்லையா? ஆனா எது மேல விசுவாசம் வைக்கணும்? இயேசுவின் நாமத்தின் மேலும், இயேசுவின் ரத்தத்தின் மேலும் விசுவாசம் வைக்கிறது. வாயை திறந்து என்ன செய்யணும்? வாயை திறந்து என்ன செய்யணும்? நீ தான் சொல்லுகிறான், என் சத்ருவே நீ எனக்கு வருமை மேன்மை பாராட்டாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? வெளிச்சமா இருப்பார். தேவ பிள்ளையே, 3 அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். 1 இயேசுவின் நாமம், 2 இயேசுவின் ரத்தம், 3 தேவ வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். சாந்தானம் பார்த்து பேசணும். சாந்தானம் பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். கடன் பிரச்சனையே அப்படியே உட்கார்ந்துருன்னு சொல்லுவான், அவன் சொல்லுவான், நீங்க சொல்றது அவன் சொல்றது நீங்க கேட்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக சேவையில் என்ன செய்து விட்டான், தரித்தராக மாறிவிட்டார். நான் கடன் வாங்கினது தப்பு தான், அதை நான் இயேசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன்? முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற நமக்கு அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை முதல்ல கொடுக்கிறார். 2, இந்த உலகத்துல எதெல்லாம் மனிதன் இணந்தானோ அதன் மேல் அதிகாரத்தை இயேசு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 10:1-5 வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10:1-5 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் தன்னுடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? சகல வியாதி, சகல. இந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு.
நீங்க அதை பயன்படுத்தி உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியை என்ன விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய போறோம் சொன்னா அது போகும். அல்லேலூயா. அதை நம்பணும். நிறைய வேலை நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்புறது இல்லை. தேவ பிள்ளையே அவர் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கத்தவனுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்காரு. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி என் சரீரத்தில் வியாதியை என்ன செய்ய. ஒரு சகோதரி கால் வலி, பயங்கரமான கால் வலி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களே எனக்கு தெரியல, ரொம்ப நாள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நேரத்தில் வந்தார்கள், நாங்கள் அவங்களை பார்த்து அந்த காலுக்கு கால் வீங்கி இருந்தது, ரொம்ப வேதனையோட இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக ஜோம் பண்ணோம், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டியை செய்ததாக, மறைவதாக, சுபம் உண்டாவதாக அப்படின்னு கமான் கொடுத்து ஜோம் பண்ணிட்டு அவங்களை பார்த்து சொன்ன இயேசு என்ன தெரிஞ்சாரு சோழந்தாரு. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை. நான் சொல்லிட்டு வந்தேன், அடுத்த வினாடி அவங்களுக்கு சரியா போச்சு. அல்ல இல்லையா, அடுத்த வினாடி பாத்தீங்கன்னா கால் நல்லா நடக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல கொடுத்த கட்டியெல்லாம் தெரிஞ்சு கர்த்தர் என்ன தந்தார், விடுதலை தந்தார், கையில கட்டியதற்கு சொன்னார். நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் தர்றேன். தேவ பிள்ளையே, உனக்கு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தணும். பயன்படுத்தினா வாழ்க்கையில என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நோய்கள் மேல பயன்படுத்தணும், பேய்கள் மேல பயன்படுத்தணும், சூழ்நிலைகள் மேல பயன்படுத்தணும், இருவின் மேல பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாருங்க, திருட்டு பையன் என்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு, அந்த திருட்டு பையன் அந்த நாமத்தை அவன் பிரேயர் வாக்கு மாதிரி போய்கிட்டு இருக்கான். எந்த வாக்கு மாதிரி போய்கிட்டு இருக்கான், பிரேயர் வாக்கு மாதிரி. அவன் மைக்கு கட்டி பாட்டு போட்டு அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. ஓடுறாங்களோ ஓடலையா, பார்த்தீங்களா பார்க்கலையாங்க. இருளுக்கே இவ்வளவு பவர் இருக்குண்ணா. எதுக்கு இருளுக்கே இவ்வளவு பவர் இருக்குண்ணா. நம்ம யாரு, வெளிச்சம். ஏசு யாரு, உலகத்துக்கு ஒளி. ஜீசஸ் சொன்னா இருள் என்ன செஞ்சிடும், காணாம. இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நாமம். அதனாலதான் இயேசு சீசரை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பூமியில சகல அதிகாரம் யாருக்கு வந்துருச்சு, இயேசுக்கு வந்துருச்சு, சபைக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. யாருக்கு வந்துருச்சுங்க, ஆனா சபை அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதிகாரத்தை என்ன செய்யணும், எந்த அதிகாரம், அதான் இயேசுவின் நாமம், அதுதான் இயேசுவின் ரத்தம், அதுதான் தேவ வார்த்தை. இதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தினா என்ன பெறலாம், வெற்றி பெறலாம். பயன்படுத்தினா என்ன பெற முடியாது. தாவீது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினால் 40 நாள் பிரச்சனைகளுக்கு உடனே என்ன வந்தது, முடிவு வந்தது. வந்ததா இல்லையா? ஹலோ, உங்க வாழ்க்கையில பல நாள் பிரச்சனை இருக்கலாம், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. எந்த நாமத்தை பயன்படுத்தணும், வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா, பாவ பிரச்சனை இருக்குதா, நீ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. சாத்தான் சொல்லுவோம், உன்னால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, உன்னால அந்த கெட்ட சிந்தனையும் ஜெயிக்க முடியாது, உன்னால இந்த ஜெயிக்க முடியாதுமா. நீங்க சொல்லணும், டே விசுவாசே, நான் யாரை விசுவாசிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறேன், விசுவாசிக்கிறேன். நீ என்ன சோதனைக்கு வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து எல்லா சோதனையும் ஜெயிக்க எனக்கு என்ன தருவார், பலம் தருவார் அப்படின்னு வாயன் தருந்து இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும், சத்தம் உயர்த்த அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. அறிக்கை பண்ணா உன்னால ஜெயிக்க, இயேசுவின் நாமத்தை சொன்னா எதையுமே ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, சீசர்லாம் வந்து சொன்னாங்க, ஒருத்தர் வந்து உங்க நாமத்தை பயன்படுத்தி பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு, நீ அவனை தடை பண்ண வேண்டும். என்ன பண்ணணுமா பாருங்க, அவனுக்கு கூட எவ்வளவு தானே என்ன இருக்குது, இயேசுவை பின்பற்றல, ஆனா யார் நாமத்தை பயன்படுத்துறான், இயேசுவை நாமத்தை பயன்படுத்துறான். இயேசு பாருங்களேன், ஆண்டவர் சொன்னா இப்ப தடை பண்ணாதீங்கப்பா, என் நாமத்து மேல அவனுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. உங்களுக்கு கூட என்ன இருக்க மாட்டேங்குது, அவனுக்கு என்ன இருக்குது, இருக்குது. யோசிச்சு பாருங்க, தேவ பிள்ளையே, நீ யாருடைய பிள்ளை தெரியுமா. ஒரு நாள் இந்த 70 வேற கர்த்தர் அனுப்புனாரு, இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து 5 வசிங்க பாக்கலாம், 12 அதுவே அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க பாக்கலாம். 12 வேற இயேசு கிறிஸ்து அனுப்புகிறேன், அவர் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், என்ன செய்யணும், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா. நீங்களும் முடிஞ்சா என்ன செய்யுங்க, காலையில எந்திரிச்சு என்ன செய்யுங்க, உங்க தெருவுல போய் இயேசுடைய பாட்டை என்ன செய்யுங்க, பாடுங்க, சத்தமா பாடுங்க. 1-2 என்ன செய்யுங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கொள்ளி நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லி தெரு தெருவ நின்று என்ன செய்யுங்க, அவன் கத்துறாங்கல்ல, நீங்கள என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, கத்துங்க. கத்துன பிரச்சனை வரும் பயன்படுறீங்களா, வரட்டும்,
சிறச்சலுக்குள்ள போடுவான்னு நினைக்கிறீங்களா? போடட்டும். சரிதானா? போடட்டுமா போட வேண்டாமா? போட்டாதான் யார் வெளிப்படுவான்? ஏசு வெளிப்படுவார். தீப்புள்ள போட்டானே ஏசு வெளிப்படுவாரு. எங்க போடணும்? நீங்க சும்மா உட்கார்ந்து ஆண்டை முட்டுக்கிட்டு அப்படியே அமைதியை பண்ண கூடாது. தீக்குள்ள போடுறியா? போடுப்பா. போடும் போது யார் வெளிப்படுவான் சொல்லுங்க? வெளிப்படமாட்டேங்கிறதுமே ஒரு திருட்டுக்கான திருமணத்தே மூலம் பயம் பயமாக அமெரிக்கால ஒருத்தன் கத்திருக்கான். அமெரிக்கால ஒருத்தன் பாத்தீங்கன்னா அவன் செஞ்சிருக்கான் கத்திருக்கான். அவனுக்கு அவ்வளவு பவர் இருந்தா நமக்கு எவ்வளவு பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சபைக்கு தன்னுடைய வைராக்கியத்தை செஞ்சிருச்சு, வெற்றிச்சு. சரிதானா? தேவ பிள்ளையை நீ விடக்கூடாது. எந்த போனாலும் யாருன்னு சொல்லணும். ஜீசஸ் இயேசுன்னு நேசிக்கிறான் சொல்லிப்பா. பெரிய பட்டையல் வச்சிருக்காங்க, பிரபு வச்சிருக்காங்க. இனி விடக்க சொன்னா அப்படி பண்ணிடுவாங்க. அவனுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அவனுக்கு கூட இருக்கிற அசுத்தம் பொத்துருக்கில வந்துடும். அவன் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கோப்பான். இல்லையா? இல்லையா? ஜீசஸ் சொல்லி பாருங்க. இயேசுவின் நாமத்துக்கு நம்மளோட பவர் இருக்குங்க. நம்ம அந்த பவரை நம்ம என்ன செய்யறது இல்லை. யாரு தான் பயன்படுத்தணும்? சபை தான் பயன்படுத்தணும். ஆனா சபை எதுவும் செய்ய மாட்டேங்குது. சபை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. சாப்பிட்டா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? நிறைய பேர் செயற்கையில மாட்டிட்டான். அந்த பேரை சொல்லி சொல்லி நிறைய பேர் விபச்சாரம், வேஷித்தனம், கள்ள தொடர்பு, சரிதானா, கஞ்சா, புகையில, மதுபானம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த திருட்டு பேர் நாமத்தை சொல்லிடுதான். அந்த திருட்டு பேர் நாமத்தை சொல்லி சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி என்ன கொண்டு போய்கிட்டு இருக்கான்? நரகத்துக்கு நேரம் கொண்டு போய்கிட்டு இருக்கான். சபை என்ன செய்யும் தெரியுமா? அப்படி கையை கட்டிட்டு அப்படி நிற்குது. சபை என்ன செய்யுது? கையை கட்டி என்ன செய்யுது? வேடிக்கை பார்க்குது. சபை இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு போலீஸ்கார ஆரம்பி போட்டா அப்படின்னு வந்திருக்கீங்களா? ஓடுவானா ஓட மாட்டானா? ஜீசஸ் சொன்ன என்ன ஆகும்? ஓடுவானா ஓட மாட்டானா? பயன்படுத்தணும். அல்லேலூயா! இயேசுக்கு தான் நிக்கணும். அல்லேலூயா! இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும். கர்த்தரே தெய்வம் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லி பாருங்க பிசாசு என்ன செய்யும். ஓடு. கர்த்தர் தன்னுடைய வல்லமை என்ன செய்வார்? வெளிப்படுத்த. சபை கர்த்தருக்கு வைராக்கியம் என்ன செய்யணும்? நிக்கணும். பயப்படக்கூடாது. அல்லேலூயா! நின்று பாருங்க. அதே ஆண்டவர் சொன்னாரு, எப்ப நீங்க போகும்போது என்ன செய்யுங்க? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் என்ன செய்யுங்க? கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் வசனம் பாருங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களில் வரக்கிறது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் என்ன செய்கிறது? ஒரு நபரை பாக்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லிப்பாரு, நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. ஒருத்தன் வியாதியோட இருக்காங்களா? கர்த்தர் உங்களை சுகமாக்குவார. சொல்லி பாருங்களேன், கர்த்தர் சுகமாக்குவார். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தங்க கடன் பிரச்சனை இருக்காங்களா? கர்த்தர் உங்க கடன் அடைக்க உங்களுக்கு கிருபை தருவாரா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீ சொன்ன அப்படி பண்ணிக்கணும். ஆனா அதை அவன் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்க ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் என் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அத்தாரிட்டியை கொடுத்துட்டேன். நீ என் நாமத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நீ என் நாமத்தை பயன்படுத்தி சொல்வதை எவன் ரிசீவ் பண்றானோ, எவன் ஆமென் ஆமென் அப்படின்னு சொல்றானோ, அவனுக்கு அது அப்படி என்ன செய்யும்? எந்த நாமத்துல ஆசீர்வாதம் இருக்குது? இயேசுவின் நாமம். ஆனா நம்ம பயன்படுத்துறது நம்ம பிள்ளைக்கு எடுத்துதா, நம்ம பிள்ளைக்கு வைத்து வைக்கிறா. கர்த்தரனை சுகமாக்குவாரான்னு சொல்லிட்டாருன்னு அது சுகமாகும். உங்க பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கிறா, கர்த்தர் உங்க பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுவாராக அப்படின்னு சொல்லுங்க, அது கீழ்ப்படியும். இது எங்கு உருப்பிட போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன செய்யாது? நீங்க அப்படி சொல்லும்போது சாத்தானுடைய நாமத்தை சொல்றீங்க. எந்த நாமத்தை சொல்றீங்க? இதை ஏன் தான் பெற்றேன்னு எனக்கே தெரியல. இதனால நம்ம எங்க நிக்க போறோம் தெரியல. நடு ரோட்ல தான் நிற்போம் போல தெரியுது அப்படின்னீங்கன்னா இப்ப நீங்க எங்கதான் நிற்பீங்க சொல்லுங்க? ஹலோ, என்னாகணும்? ஆறாம் அதிகாரம் 22 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம் என்னாகமத்தை 22. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்யும் போதே எந்த நாமத்தில் தான் இருக்குது? இயேசுவின் நாமம்.
யெகோவாவின் நாமம். ஒரிஜினல் பேரை சொல்லணும், சும்மா இந்த கடவுள் கடவுள்னு சொன்னேன், சூப்பருடன் சொல்றேன். நிறைய பேர் கடவுள்னு சொல்றான், சபையே இப்ப எப்படி மாறி போச்சு? கடவுள் உள்ள என்ன செய்வாரா? எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நடு ரோட்ல ஓட விட்டு என்ன செய்யணும்? சூப்பரும் சரிதானா? என்னையா கடவுள் சாத்தான் தான் இப்பிரபஞ்சத்தி கடவுள். இயேசு உனக்கு கடவுள்னு சொன்ன ஆசை இருக்குதா? இயேசுவாகிய கடவுள்னு சொல்லணும். மொத்த கட்டையா என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது அல்ல இல்லையா? ஆமா வாசிங்க. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் நாம தாங்கள் சொல்ல பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள், கர்த்தர் தம்முடைய முகத்தொன்மையில் என்ன செய்கிறவர் பிரகாசிக்க பண்ணி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நீ எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ விற்கப்பட்டு போனாயோ இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ தோல்வியடைந்தாயோ கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன் வாழ்க்கையில சமாதானம் கட்டிடுவாராக. அல்லேலூயா. நீங்க இதை ஏற்றுக்கொண்டால் அப்படியே நிலை வரும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ள போறியா? என் நாமத்துல என்ன செய்ய வாழ்த்து, என் நாமத்துல வாழ்த்தும் போது அந்த வீடு ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னா அது அப்படியே என்ன செய்யும் நடக்கும். ரிசீவ் பண்ணா அது கிடைக்காது. கால தூசி தடுக்க உதவ அப்படின்னு உங்க வீட்டுல ஏன் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாது? ஏன் உங்க தெருவில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடாது? தெருவில் இருக்கிற பிசாசு சொல்ற பிசாசே உனக்கு இந்த ஏழை உனக்கு கிடையாது. அதிகாரம் ஓடிப்பதுல சத்தம் கத்துங்க. நினைக்கிறீங்களா? அவன் கத்துறான், திருடு போய் திருடு பேர சொல்றதுக்கு எவ்வளவு கத்துறான்? கத்துறா கத்துலையா? யார பார்த்தாலும் கத்துறாயா? செத்ததுக்கு போல அப்ப உயிர் உள்ளவருக்கு எவ்வளவு சொல்லணும்? சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்க. நம்ம சிறுபான்மை கிடையாது, நம்ம தான் பெரும்பான்மை. தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் பழுப்பு போனது, வெத்து வேட்டு வெத்து வேட்டு. அதெல்லாம் என்னது? இந்த உலகம் முழுந்து இருக்கு இருட்டு. அது என்னது? வெத்து வேட்டு. நம்ம யாரு? ஒரிஜினல் அல்ல இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு பவரா இருக்கணும்? இருக்கணும்னா இருக்கா? திருட்டு போய் அந்த பேரை சொல்றதுக்கு அவ்வளவு கத்துறானே. ஆகும் இப்ப எங்க போனாலும் அந்த கத்துறாங்க, எங்க போடுறான் அவனுக்கு சொல்றான். நம்ம அந்த நேரத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி பொத்திருக்கிறோம். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது ஒரு குரங்கி நாவி. அவனுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? குரங்கி நாவின்னு அங்க இருந்து வச்சுக்க. அது குரங்கு மாதிரி தான் உட்காந்துருக்கீங்களா? திருட்டு பையன் அவனுக்கு சொல்லுவான், ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க, பொத்திருக்கிறான். எல்லாரும் ஓடி இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம இயேசு நாமத்தை சொன்னா அற்புதம் நடக்கும் இல்லையா? யாராவது உங்க முன்னாடி அப்படி கத்துனான்னு சொல்லுங்க, இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் கரங்கி கண்டிப்பா கீழே வருவான் இல்லை இல்லையா? அதுக்கடுத்து எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க. நீங்க இயேசு நாமத்தை சொன்னா எல்லாரும் உங்ககிட்ட என்ன செய்வாங்க? வருவாங்க. எல்லா சொன்னா கர்த்தரே தேவன் சொல்லி என்ன செஞ்சான்? வைராக்கியமா ஒரு ஆள் தாங்க நின்னா. யார் நின்னது? ஒரு ஆள். அங்க நின்னது 850 பாகல் தீர்க்கதரிசி. 850 பெருசா இல்ல ஒரு ஆள் பெருசாயா சொல்லுங்க? ஒரு ஆள் தான் சின்ன ஆளு. 850 பெருசு உலகத்தின் பார்வையில. ஆனா அதெல்லாம் பவர் போனது. அதெல்லாம் என்னது? அது காலையில இருந்து அந்த வரைக்கும் கூண்டு கூண்டு கொண்டு பார்க்கணும். ஒண்ணு என்ன செய்யல? பப்பே
தேவன இவர் ஒரு நிமிஷம் கூட தேவன் அல்ல. கர்த்தருடைய அக்னி பரலோகத்தில் இருந்து என்ன செஞ்சது, நீ கர்த்தருக்காக நின்று பாரு, நீ கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி பாரு, ஆண்டவர் சொல்ற நீ பேரிடங்களா என் நாமத்தை பயன்படுத்தி பாரு என்று வல்லமை வெளிப்படுத்தி கர்த்தர் சொல்கிறார். சொல்ற சொல்றாரு, நீ இயேசு நாமத்தை பயன்படுத்தி பாரு, சவாலிட்டு பாரு, கர்த்தர் சொல்ற வல்லமை வெளிப்படுத்துகிறார். அதற்கு வழிபாட்டு கர்த்தர் செய்றாரு. அல்லேலூயா. நமக்கு பயன்படுத்தாதனால யாரு வெளிப்படல, இயேசு வெளிப்பட மாட்டது. இயேசு வெளிப்படலாம், நீ கர்த்தருக்கு என்ன செய்யணும், வைராக்கியமான செய்யணும். ஏ நீ என்ன ஆராதனை செத்துடுதான் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுதான் ஒரிஜினல் சொல்லணும். சில வேளை கர்த்தர் அவங்க முன்னாடி உங்களை அப்படி எரியா போடன்னு போட்டுவார். சில வேளை சாத்திரக்கு மீசா காப்பீட்டு போல தீக்குள்ள போடுவார். ஆனா எப்படி போட்டாலும் இயேசு வெளிப்படுறது உலகம் பார்க்கும். கையில தண்ணி கத்தான் ஆனா இயேசு நீங்க என்ன செய்யணும், நிக்கணும். இயேசு என்ன செய்யணும், நின்று பாருங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. பிசாசு என்ன செய்யும், ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பது என்பது கிருபை கடவுள். கர்த்தர் தமது சமாதானம், அடுத்த வசனம் வாசிங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி. தேவ பிள்ளைய, உங்க பிள்ளைகள் சில வேலை ஜெபிக்காம இருக்கலாம். உங்க வீட்டுல சில அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. நீங்க பைபிள் வாசிக்க சொன்னா வாசிக்க மாட்டான், ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க மாட்டான். உடனே நீ என்ன உட்பிடியா, நீ ஜோமே பண்ண மாட்டேங்க, நீ ஒழுங்கா அப்படி இப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க, தயவு செய்து பேசிடாதீங்க. சரிதான், நான் வாங்க தரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் தமது முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை ஜெபிக்க வைப்பாராக அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில சமாதானத்தை என்ன செய்வாராக, உங்க பிள்ளையை பார்த்து இயேசுவின் நாமத்தை சொல்லணும். சாத்தான் நாமத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றையா, அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாம்புத்திலையும் எதிரியாகவும் உட்காந்து போராடி குழம்பிக்கிட்டே உட்காந்துருது. ஜோமன் ஜோமன் அது இங்கே ஜோமன். இயேசுவின் வெளிச்சம் வந்தால் தான் அது என்ன செய்யும், ஜோமன். ஏன் அது ஜோமன்னாமல் இருக்குது, அது ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது, உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். எந்த நாமத்துலங்க, ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம்னு சொல்ல பாருங்க. கத்து அடுத்த வருஷம் அபிவாசி பார்க்கலாம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை யார் மேல, இஸ்ரவேல் புத்திரங்கள் குறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க. எப்பொழுது இயேசுவின் நாமத்தை என்ன செய்யணும், உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் வாழ்க்கையை கட்டுவாராக. உங்க பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிங்க. உங்க கணவனார பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்க தொழில கர்த்தர் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவாராகன்னு சொல்லுங்க. கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவாராக. இந்த சபையை கர்த்தர் ஆயிரமாக இயேசுவின் நாமத்தில் இந்த சபை பெருகுவதாக. கர்த்தர் கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெற்கில் இருந்து தெருக்குண்ட ஜனத்தை இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய மகிமை இருக்கிற சபையை நோக்கி கண்டிப்பா ஜனங்கள் வருவார்கள். அந்த காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உச்ச கட்டம் வந்திருக்குது. உச்ச கட்ட சீக்கிரத்துல என்ன செஞ்சிடும், அவுட் ஆயிரும். எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்ல போறாங்க. நீங்க மட்டும் வைராக்கியம் என்ன செய்யணும், நிக்கணும். அல்லேலூயா. டைம் இருக்குதா, முடிச்சிடலாம். அல்லேலூயா. அதனால எந்த நாமத்தை பயன்படுத்தணும், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். ரெண்டாவது, இயேசுவின் ரத்தத்தை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யணும், தெளிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யணும், தெளிச்சு ஜெபம் பண்ணணும். ஓகே, எங்க வீடு முழுந்து இயேசுமிடத்தை தெளிக்கிறேன்னு என்ன செய்யுங்க, தெளிங்க, அதை பயன்படுத்துங்க. குடும்பத்தின் மேல இயேசுமிடத்தை தெளிக்கிறேன், தொழில் மேல இயேசுமிடத்தை தெளிக்கிறேன், பிசாசுகள் மேல இயேசுமிடத்தை தெளிக்கலாம். எந்த நாம எந்த ரத்தத்தை எனக்கு உரமா செயல்படுகிற சுத்தாவின் மேல இயேசுமிடத்தை தெளிக்கிறேன்னு இயேசுமிடத்தை பயன்படுத்துங்க. மூணாவது, தேவ வார்த்தை என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. இயேசு தேவ வார்த்தை என்ன செய்தார், பயன்படுத்தினார் என்று எழுதி இருக்கிறது. நீங்க அதைத்தான் பார்க்கணும். சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. சரிதான், உங்களை சுத்தி நிலைமை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் அல்ல. வேத வசனம் என்ன சொல்றான், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையே சாத்தான் சொல்லுவான், உனக்கு அற்புதம் நடக்காதுமா. நீங்க சொல்ல டே திருட்டு பயில, நான் யாரை விசுவாசிக்கிறேன், நான் யாரை விசுவாசிக்கிறேன். என் முகம் கண்டிப்பா பிரகாசம் அடையும். கர்த்தரின் முகத்தை என்ன செய்வார், பிரகாசம். எல்லாரும் எழுந்து நிற்போமா, எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரின்